தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்க்க போகிற சப்ஜெக்ட், தலைப்பு என்னன்னா, விழித்திருந்து ஜபம் செய்யுங்கள். விழித்திருந்து ஜபம் செய்யுங்கள் என்கிற வார்த்தை வேதத்திலே மூன்றே மூன்று இடங்களில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்திலும் மார்க்கு சுவிசேஷத்திலும் மூன்று முறைகள் வருகிறது. இந்த விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்கிற காரியத்தை பலவிதமான உபதேசங்கள் நம்முடைய மத்தியில் உண்டு. அது வந்து சரீரப்பிரகாரமான விழித்திருத்தல் அல்ல, அது ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பொருளெடுக்க வேண்டும். விழித்திருப்பது என்றால் இரவு தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது, இல்லை என்றால் நாம் தேவனுக்குள்ளாக எப்பொழுதும் கவனமாக இருந்து ஜாகிரதையாக இருந்து ஜெபம் பண்ணுவது என்று சொல்லி சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, கண்களை மூடித்தான் ஜெபம் பண்ண வேண்டும். விழித்திருந்து என்பது கண்ணை திறந்து ஜெபிப்பது அல்ல என்கிற காரியத்தையும் சொல்லுவார்கள். இந்த நேரத்தில் வந்து இதனுடைய ரகசியத்தை உங்களோடு நான் பேசலாம் என்று கருதுகிறேன். விழித்திருந்து ஜெபம் செய்வது என்றால் என்ன? எல்லாரும் ஜெபம் பண்ணும் பொழுது கண்களை மூடித்தான் ஜெபம் செய்வார்கள். விழித்திருந்து கண் திறந்திருந்து அவர்கள் யாருமே இந்த உலகத்தில் ஜெபிப்பது நம்ம பார்த்ததில்லை. ஏன் அப்படின்னா, முதலாவது வந்து இந்த கண்களை திறந்து பார்த்து ஜெபிக்காத காரணம், கண்களை மூடியவுடன் இன்னர் சோல், உள்ளான ஆத்மாவின் கண்களிலே கண்களை கொண்டு இருதயத்திற்குள் வாசம் செய்கிறதான தெய்வத்தை நினைத்து பார்த்து நாம் ஜெபிப்பதாக நினைத்து பார்த்து கற்பனை செய்து கொண்டு ஜெபிக்கின்றோம். இந்த கற்பனை என்பது விழித்திருந்தால் வராது, கண்கள் திறந்திருந்தால் அந்த கற்பனையை செய்ய முடியாது. ஏனென்றால் கண்கள் திறந்தால் முன்பாக இருக்கிறதான காரியங்கள் தான் பார்வையில் இருக்கும், மற்றவை எதுவும் நமக்கு வேறு எதுவும் தோணாது. காண்கின்ற காரியத்தை நினைத்து பார்த்து தான் ஜெபித்து கொண்டிருப்போம். ஆகையினால் தான் பெரியவர்கள் என்ன சொன்னார்கள், பரிசுத்தவான்கள், கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. ஆனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுது என்று சொன்னால் எப்படி? அந்த வசனத்தை கவனிங்க, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமானது. ஆவி என்பது வாயை குறிக்கிறது. வாய் வந்து உற்சாகமாக, வாயின் வார்த்தையில் பேசுறதுல உற்சாகமாக இருந்து நிறைய நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் மாம்சத்தை பார்த்தீங்கன்னா அது பலகீனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, உலகத்தை பார்க்கும் பொழுதே தேவையில்லாத இச்சைகள் எல்லாம் அந்த உடலுக்குள்ளாய் ஓடி வந்துவிடும், உடம்பில் இரத்தத்தில் வந்துவிடும். அந்த அந்த உணர்வுகள் எல்லாமே தவறான காரியங்களிலே கொண்டு சென்று விடும். அதுதான் ஆவி வந்து உற்சாகமாக ஜெபிக்கிறதுக்கு முன் வந்தாலும் சரீரம் மாம்சம் பலவீனமானது, ஜாகிரதைன்னு இயேசு சொல்கிறாரு. அப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றால் யாராலையுமே கண்களை திறந்து உலகத்தில் இருக்கவைகளை பார்த்து கொண்டு ஜெபிக்க முடியாது. அப்படி பார்த்தல் என்றால் முன்பாக இருக்கிறவர்கள் அவர்கள் செய்த காரியங்கள், எந்த சுற்றுச்சூழலில் இருக்கிறார்களோ அந்த சுற்றுவட்டத்தில் இருக்கிற காரியங்கள் கண்கள் முன்பாய் காணப்படுகிறபடினாலே மற்ற எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் என்ன பண்ணுவது கிடையாது, முக்கியத்துவமும் அடுத்தது கிடையாது. ஜெபிக்கும் பொழுது சிந்தனை தேவ சிந்தனையாக இருக்கார். அதை மேக்சிமம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை மனதை நினைத்து கொண்டு உலகத்தை பார்க்காதபடிக்கு தங்களுடைய சரீரத்தின் கண்களாகிய கதவை அடைத்து கொண்டு மனதிலே கற்பனை செய்து தெய்வத்தினிடத்தில் ஜெபம் செய்வார்கள். அப்போது இந்த விஷயத்தில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விஷயம் என்னென்னா, கண்களை மூடியும் ஜெபிக்கலாம், கண்களை திறந்திருந்தும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்பது என்றால் என்ன, கண்களை திறந்து ஜெபிப்பது என்னன்னா, கண்களை மூடி ஜெபித்தால் நமது உடம்பிலே குளிர்ச்சி உண்டாகும், குளிர்ச்சி. ஆனால் கண்களை திறந்து ஜெபித்தால் நம்முடைய உடலிலே அனல் உண்டாகும்.
குளிர்ச்சி முக்கியமா அனல் முக்கியமா என்று கேட்டீர்கள் என்றால் அனல் தான் மிக முக்கியமாய் தேவை. குளிர்ச்சி என்பது நம்முடைய தேகத்திற்கு உள்ளாக அதிகமாய் தேவைப்படாது, தேவையான நேரத்துக்காக. இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழும்பும்போது நம்மளோட உடம்பில் என்ன இருக்குது, குளிர்ச்சி தான் இருக்கும். உடம்புலையும் குளிர்ச்சி இருக்கும்போது உள்ளான புருஷன் உள்ளுக்குள்ளே இருக்க ஓடிட்டு இருக்க 37 செல்சியஸ் அந்த 98.4 டெம்பரேச்சர் வந்து அந்த சூடு குறையாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஜபிக்கும் போது அதிகமான குளிர்ச்சி உண்டாகிறது. அப்போ கண்களை திறந்து ஜபிக்கும் பொழுது நமக்கு அனல் உண்டாகிறது. கண்களை மூடி ஜபித்தால் தெய்வத்தை மாத்திரம் நினைத்து ஜபிக்கலாம், கண்களை திறந்து ஜபித்தால் தெய்வத்தை நினைத்து ஜபிக்க முடியாது என்பது கூற்று. ஆனா விஷயம் என்னன்னா, கண்களை மூடி ஜபிப்பது என்று சொன்னால் உங்களுக்கு புரியுற பாசையில் சொல்றேன், எல்கேஜி மாதிரி. கண்களை திறந்து ஜபிப்பது என்பது பிஹெச்டி மாதிரி. கண்களை மூடினாத்தான் ஆண்டவர் நினைச்சு கற்பனை செய்து கொண்டு ஜபிக்க முடியும் என்று சொன்னால் இன்னும் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கவில்லை என்று பொருள். உலகத்தை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய கூற்று, தேவனுடைய சித்தம். நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நீங்களும் என்னை போல ஜெயம் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். உபத்திரவம்லாம் இருக்கும், எல்லா விதமான காரியம் தானே, ஜெயம் என்பது கண்டிப்பா. அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்துல நாம கிருபை உள்ளவர்களாக, கிருபை பெற்றவர்களாக வாழ்கின்றோம். அந்த கிருபை மட்டுமே நாம் முக்கியத்துவப்படுத்தி வாழ்கின்றோம். அதை தாண்டி பல காரியங்கள் நமக்கு இருக்கிறது. கண்கள் திறந்த நிலையில் ஜெபிக்க முடியாத ஒரு மனிதன் இன்னும் தன்னுடைய இச்சைகளை துறக்கவில்லை என்று பொருள். கண்கள் திறந்தால் உலகம் கண்களில் காணப்பட்டாலும் அந்த உலகம் இவனை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு இவனுடைய வாழ்க்கையிலே ஆத்மாவை வெறுத்து, சரீரத்தை வெறுத்து, தேவ சிந்தனையோடு 24 மணி நேரம் இருக்கும் பொழுது கண்கள் திறந்து பார்க்கின்ற உலகம், உலகத்தின் காட்சிகள் இந்த தேகத்தை ஒன்றும் செய்யாது, ஆத்மாவை ஒன்றும் செய்யாது, ஆவியை ஒன்றும் செய்யாது. விழித்திருந்து உலகத்தை பார்த்தாலும் மனதிலே கண்கள் உலகத்தை பார்த்து கொண்டிருக்க மனக்கண்ணினாலே தெய்வத்தை பார்த்து நாம் ஜெபிக்க முடியும். இதுதான் விழித்திருந்து ஜெபிப்பது என்கிற ரகசியம். ஆனால் நம்மளால மேக்சிமம் முடியாது, மேக்சிமம் 99% பெரிய பெரிய ஊழியக்காரங்களே ஜெபிக்கும்போது கண்ண முடிவாங்க. ஆனால் கண் திறந்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம் இருக்கிறது, அந்த ஜெபம்தான் மிக உன்னதமான ஜெபம். கண்கள் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறோம் என்றால் அந்த இடத்தில் உயர்ந்திருக்கிறாய் என்ற அர்த்தம். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் உலகத்தின் இச்சைகள் உன்னை தொடாதபடிக்கு உன்னுடைய ஜெபம் பரிசுத்தம் உள்ளதாக தேவ சன்னதியில் எட்டப்படும் என்றால், தேவ சன்னதியிலே ஒருமனப்பட்டு தேவ சித்தத்தின் படி ஜெபிக்க முடியும் என்றால், உலகத்தை பார்த்து கொண்டிருக்க மனதிலே தன்னுடைய மனதிலே தெய்வத்தை நினைத்து ஜெபிக்க முடியும் என்றால் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்று பொருள். வளர்ச்சி நமக்கு ரொம்ப தேவை, நாம் இன்னும் வளரவில்லை, நம்ம பேசிக்கில் தான் இருக்கிறோம். அதனால தான் நிறைய சத்தியங்களை கற்றுக் கொடுத்தா புரிய மாட்டேங்கிறோம், கஷ்டப்படுறோம், அதுக்கு விமர்சனங்கள் பண்ணுறோம். கர்த்தர் நல்லவர். விழித்திருந்து ஜெபியுங்கள், மாம்சத்தின் பலகீனத்தை ஜெயுங்கள், பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுதும் இந்த உலகம் உங்களை ஒன்றும் செய்யவில்லை என்றால், விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுதும் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயித்து ஜெபிக்க முடியும் என்றால் உங்களை விட பேர் பெற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது, நீங்கள் தான் பாக்கியவான்கள். இது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். இயேசுவின் வார்த்தை, காலம் சமீபமாக இருக்கிறது, இனி காலம் செல்ல இன்னும் கண்ணை மூடிட்டே ஜெபிச்சிருந்தேன். உலகத்தை பாரு, உலகத்திலுடைய காரியங்களை பாரு, அதெல்லாம்
உன்னை ஒன்றும் பண்ணாதபடிக்கு மனதை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாயிருந்து ஆண்டவருக்கே வாழ்ந்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், இந்த ஜபங்களை கேட்பார், சத்தியத்தையும் அறிவீர்கள். பிரைஸ் லார்ட். மற்றொரு செய்திக்காக காத்திருப்போம். விடுதலை பெறுவோம்.